பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நடிகை கௌதமி மிகுந்த வேதனையுடன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கான காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ரஜினியும் பிரபுவும் இணைந்து நடித்த குரு சிஷ்யன் படத்தில் அறிமுகமாகி பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பை கிளப்பியவர் நடிகை கௌதமி. தமிழில் தொடங்கி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் சுமார் 125 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள கௌதமி 90களில் தவிர்க்க முடியாத தென்னிந்திய நட்சத்திர நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர். 1997 வாஜ்பாய் மற்றும் அத்வானி முன்னிலையில் பாஜகவில் இணைந்த கௌதமி அக்கட்சியின் இளைஞர் அணி துணைத் தலைவராக பணியாற்றினார். 23 முன்னாடி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் எல் கே அத்வானி அவர்களையும் அவங்களுடைய கைகள் இருந்து நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய கார்டு. பாஜகவிற்கு ஆதரவாக பல்வேறு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்ட கௌதமி கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக வேட்பாளர்களிடம் விருப்ப மனுக்களை வாங்கும் பொறுப்பை ஏற்றார். அப்போது பேசிய கௌதமி தான் பாஜகவின் குடும்ப உறுப்பினர் என்று கூறியிருந்தார். விருந்தினர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போட என்னை வந்து அழைச்சதா சொல்றாங்க. 23 இந்த குடும்பத்துல ஒருத்தையா இருக்கிறவளுக்கு விருந்தாளி அப்படிங்கிற ஒரு பட்டம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கடந்த 2016 பிரதமர் மோடியையும் கௌதமி சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பாஜகவில் தீவிரமாக பணியாற்றி வந்த நடிகை கௌதமி கடந்த மாதம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அழகப்பன் என்பவர் மீது மோசடி புகார் ஒன்றை தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். அதில் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய மகளின் பராமரிப்பு செலவு மற்றும் தனது மருத்துவ செலவுகளுக்காக தனக்கு சொந்தமான நிலத்தை விற்றுத்தருமாறு கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வரும் அழகப்பன் என்பவரிடம் கொடுத்திருந்ததாகவும், ஆனால் போலி ஆவணங்களை தயாரித்து தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் கூறியிருந்தார் கௌதமி. இந்த சூழ்நிலையில் மிகவும் கனத்த இதயத்துடனும் ஆழ்ந்த ஏமாற்றத்துடனும் பாஜக உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவை எடுத்துள்ளதாக தற்போது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு பரபரப்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடிகை கௌதமி. அதில் நாட்டை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளுக்கு பங்களிப்பதற்காக 25 முன்பு பாஜகவில் இணைந்ததாக குறிப்பிட்டுள்ள நடிகை கௌதமி, தனது இக்கட்டான சூழ்நிலையில் கட்சியிடமிருந்தோ அதன் தலைவர்களிடமிருந்தோ தனக்கு எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை என்று வேதனையை பகிர்ந்துள்ளார். அதே நேரத்தில் தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து தனது சொத்தை அபகரித்த அழகப்பனுக்கு பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவதை அறிந்து நொறுங்கி போனதாகவும் நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார். அழகப்பன் மீது புகாரளித்து 40 ஆகியும் அவர் சட்டத்திலிருந்து தப்பித்து தலைமறைவாக இருப்பதற்கு பாஜக நிர்வாகிகளே காரணம் என்றும் கௌதமி குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் ராஜபாளையம் மக்களுக்காகவும் பாஜகவை அடித்தளத்திலிருந்து வலுப்படுத்தவும் அர்ப்பணித்து பணியாற்றிய தனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதால் மிகப்பெரிய வலி மற்றும் வேதனையுடனும் அதே நேரம் உறுதியுடனும் இந்த ராஜினாமா முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் நடிகை கௌதமி. இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் கேட்டபோது நடிகை கௌதமி என்ன காரணத்திற்காக கட்சியிலிருந்து வெளியேறினார் என்று தெரியவில்லை என்று ஒரே போடாக போட்டார். நிறைய பேர் வர்றாங்க, அவர்களும் கட்சிக்காக தங்களுடைய பணி நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள், கட்சிக்காக அவர்கள் பிரச்சாரங்கள்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய இது நாம் பாராட்ட வேண்டியது. ஆனால் அவர்கள் எந்த காரணத்திற்காக வெளியில் போயிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இன்னும் இப்போதான் செய்தி வந்து அதை பற்றி விசாரிப்போம். மேலும் ராஜபாளையம் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுத்ததே நடிகை கௌதமி போட்டியிட முடியாததற்கு காரணம் என்றும் கூறினார் எல் முருகன். நம்ம கூட்டணியில் பல தொகுதிகள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருந்தது. நானே கூட ராசிபுரம் அல்லது அவினாசியில் நிற்கணும்னு தான் விருப்பப்பட்டேன். ஆனால் கூட்டணியினுடைய காரணங்களால் நான் போய் தாராபுரத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதுபோல் பல தொகுதிகள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் நம்ம வந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. அதில் அந்த ஒரு தொகுதியும் நம்ம கூட்டணிக்கு போன தொகுதி தான். இதனிடையே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நடிகை கௌதமி முழுமையான விவரங்களை கொடுக்கவில்லை என்று தெரிவித்தார். கடந்த ஒரு 10 முன்னால ஏதோ ஒரு வழக்கு தொடர்பா கூட அவங்களோட உதவியாளர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. கட்சியில இந்த மாதிரி உதவி வேணும், நாங்க இல்ல ஒரு கட்சியில ஒரு சிலரை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு முழுமையான தகவல் எங்களுக்கு எதுவும் தெரியலீங்க, முழுமையான தகவல் கொடுங்க, நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பதில் கொடுத்திருந்தேன். ரெண்டாவது, இன்னும் அவங்க மாநில தலைவர்கிட்டவோ அங்கிட்டவோ இன்னும் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத முழுமையானதா சொல்லியிருந்தா
இன்னும் கூட எங்களுக்கு உதவி பண்றதுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும். கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களுக்கு எல்லாம் தலைவர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற சூழல், அரசியல் சூழல், தலைவருடைய எண்மண் எண்மக்கள் பயணம், எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க ஒட்டுமொத்த ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்க முடியாது. உடனடியாக நடக்காம இருந்திருக்கலாம், தாமதமாக இருக்கலாம், அதை பொறுத்திருந்து அவங்க செயல்பட்டிருக்கலாம். அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. ஆனா அழகப்பன்னு இன்னும் எனக்கு யாரும் தெரியாதுங்கிறத மறுபடியும் நான். இதைத் தொடர்ந்து கௌதமி புகார் தெரிவித்து அழகப்பனை தொடர்பு கொள்ள முயன்றும் முடியவில்லை. இதனிடையே கௌதமி புகாரின் பேரில் அழகப்பன், அவரது மனைவி, மகன் உள்ளிட்ட 6 பேர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏமாற்றுதல், நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனா்.